வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம்ம முதல்ல விநாயகர் சங்க பார்த்தோம், அதுக்கப்புறமா ஸ்படிகமால விநாயகர் தேங்காய், சமீபத்துல கருங்காலி குச்சி. அந்த கருங்காலி குச்சிக்கான சங்கல்பம்ங்கிறது நடந்துட்டு இருக்கு. அப்பப்ப ஃப்ரெஷ்ஷா சில பேர் கேக்குறாங்க, யார் எந்த டேட்ல புக் பண்றாங்களோ அதுக்கு ஏத்தபடி கரெக்டா அந்த டேட்ல இருந்து இல்ல அதுக்கு மறுநாள்ல இருந்து 48 days அந்த மாதிரி ஒரு 3-4 பேட்சா பிரிஞ்சு நல்லபடியா போயிட்டு இருக்கு. இப்ப நிறைய பேர் என்கிட்ட கேக்குற கேள்விகள் என்னன்னா, நீங்க இந்த விநாயகர் சங்கு, ஸ்படிகமால, கருங்காலி குச்சி, அப்புறம் இந்த லகுநாரியல்ங்கிற விநாயகர் தேங்காய், இதெல்லாம் சேல் பண்ற மாதிரி, இந்த ருத்ராட்ச மாலை, அப்புறம் இந்த பெரிய சைஸ் சாமி விக்கிரகங்கள், ஸ்ரீசக்கரம், மகாமேரு, அந்த யந்திரம், இந்த யந்திரம், இதெல்லாம் நீங்க ஏன் கொஞ்சம் சேல் பண்ணக்கூடாது? எனக்கு அந்த யந்திரம் வேணும், உங்ககிட்ட இருக்கா? இந்த யந்திரம் வேணும், உங்ககிட்ட இருக்கா? எனக்கு நல்ல பிரம்மாண்டமா பாகுபலி படத்துல வர மாதிரி பெரிய சைஸ் சிவலிங்கம் வேணும், அது எங்க கிடைக்கும்? சரி, அவ்வளோ பெரிய சிவலிங்கம் எதுக்கு வேணும்னு அப்படி கேட்டவர்கிட்ட கேட்டேன், வீட்டுல வச்சு பூஜை பண்றதுக்கு தான் அப்படின்னாரு. எனக்கு அப்படியே ஒரு நிமிஷம் தலை சுத்திடுச்சு. ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும், கோடி ரூபாய் கொடுத்தாலும் நான் சில விஷயங்கள் பண்ண மாட்டேன். அதுல ஒண்ணு என்னன்னா, இந்த ருத்ராட்ச மாலையை கழுத்துல போட்டுக்கிற விஷயம் இருக்குல்ல, அது மனிதர்கள் பண்ணக்கூடாது. பின்ன யார் பண்ணலாம்னா, மகான்களுக்கு முக்கியமா ருத்ராட்ச மாலையை போட்டுக்கிற தகுதி இருக்கு. கோவில் சிவாச்சாரியார்கள், அர்ச்சகர்கள், அதுக்கப்புறமா ஓதுவார் மூர்த்திகள், இவங்கள்லாம் தான் இந்த பெரிய சைஸ் ருத்ராட்சத்தை மாலையா கழுத்துல போட்டுக்கலாம். சிவபஞ்சாட்சர மந்திரத்தை ருத்ராட்ச மாலையை வச்சு ஜெபம் பண்ணலாம், அது ரொம்ப விசேஷம், தப்பு இல்லை. ஆனா அதை கழுத்துல போட்டுக்க கூடாது. ஸ்படிகமணி மாலையை கழுத்துல போட்டுக்கிற மாதிரி, கருங்காலி மாலையை கழுத்துல போட்டுக்கிற மாதிரி, ருத்ராட்ச மாலையை மனிதர்கள் கழுத்துல போட்டுக்கூடாது. நம்ம 5 முகம் 6 முகம், இந்த 2 முகம் மட்டும் யார் வேணாலும் போட்டுக்கலாம். அதை தவிர சில முகங்கள் வந்து கல்யாணமானவங்க தான் போட்டுக்கணும்னு இருக்கு, சில முகங்கள் கல்யாணம் ஆகாதவங்க போட்டுட்டா விசேஷம்னு இருக்கு, சில ருத்ராட்ச முகங்கள் சாமியார்களுக்குன்னே இருக்கு, சில ருத்ராட்ச முகங்கள் ஆண்களுக்குன்னே இருக்கு, அதே மாதிரி சில ருத்ராட்ச முகங்கள் பெண்களுக்குன்னே சிறப்பா இருக்கு. இப்படி ருத்ராட்சத்துல பல வகைகள் இருக்கு, பல விதங்கள் இருக்கு. அந்த மாதிரி யார் யாருக்கு என்னென்ன முகம் கரெக்டா சூட் ஆகுமோ அதை போட்டாதான் உங்க வாழ்க்கை ஏறுமுகமா இருக்கும், இல்லைன்னா தாறுமுகமாயிடும் அப்படிங்கிறத ஆறுமுகத்தின் மீது ஆணையாக இப்போ சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். அதே மாதிரி இந்த பெரிய சைஸ் விக்கிரகம் எல்லாம் இருக்கு இல்ல, அதெல்லாம் கோவில்ல தான் வச்சு பூஜை பண்ணணும், வீட்டுல அந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்கிறது சாஸ்திரம். அந்த சாஸ்திரத்தை மீறினா என்ன ஆகும்? கெடுதல் தான் வரும். சாஸ்திராயச்ச சுகாயச்சன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். நம்ம வீட்டுல வச்சு பூஜை பண்ற சாமி விக்கிரகங்கள் உள்ளங்கை அளவு இருக்கலாம், அவ்வளவுதான். இப்போ 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் மசூரி ட்ரிப்பு போயிருந்தேன். அங்கே ஒரு ஆர்ட் கேலரியில் ஒரு ஸ்படிகலிங்கம் பார்த்தேன், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அந்த லிங்கத்தோட மேலே டாப்பில் ஸ்ரீசக்கரம் வரைஞ்சிருந்தாங்க. எனக்கு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அந்த ஸ்படிகலிங்கத்தை பூஜை பண்ணணும்னு ஆசை. வேலை கொஞ்சம் ஓவர் ரேட்டாக தான் சொன்னாங்க. அப்போ எனக்கு அதோட ஒரிஜினல் வேல்யூ என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. சரி பரவாயில்ல, நமக்கு பார்த்தாலே ஒரு அட்ராக்ஷனாக இருக்குன்னு வாங்கிட்டு வந்து வாயின் வந்து ஒரு 3 நாள் பூஜை பண்ண ஆரம்பிச்சது. அப்பாவுக்கு திடீர்னு ஹெல்த் படுத்திட்டு டெஸ்ட் எடுத்தாலும் நார்மல்னு வந்தது, ஒன்றும் புரியல. என் அப்பாவுக்கு டவுட் வந்தது. இங்கே நார்த் மெட்ராஸில் முருகபூஷணம்னு ஒருத்தர் இருக்க, முருகபூஷணம் ஐயாவோட ஃபேமிலியே ஸ்தபதி ஃபேமிலி, காலம் காலமாக இந்த யந்திரங்கள் மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்க 10-20 தலைமுறைக்கு மேலே இந்த கோவில் விக்கிரகங்கள் பண்ணுறது, யந்திரங்கள் பண்ணுறது, அதுலேயே ஊறிப்போன பிளட்டு அவரோட பிளட்டு. முருகபூஷணம் ஐயா கிட்ட அந்த லிங்கத்தை எடுத்து நீ அப்பா போனாரு. இந்த லிங்கம் ஓகே, ஸ்படிக லிங்கம் கொஞ்சம் சின்ன சைஸாக தான் இருக்கு வீட்டில் வச்சு பூஜை பண்ணுற மாதிரி, ஆனால் அந்த லிங்கத்தோட டாப்பில் ஸ்ரீசக்கரம் வரைஞ்சிருக்காங்க இல்லை, அதில் தான் எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்கு, பார்த்து சொல்லுங்க என்ன. பார்த்துட்டு சொன்னார், இதை பாருங்க இந்த இடத்துல இந்த கட்டாய இருக்கு பார்த்தீங்களா, இங்கே கோடு அப்படின்னு காட்டினாரு. அது லென்ஸை வச்சு பார்த்தா தான் தெரியுது. ஆமான்னாரு அப்பா. அந்த மாதிரி ஸ்ரீசக்கரம் இல்லை வேற ஏதாவது யந்திரம் நீங்கள் ஒரு கடையில் வாங்குறீங்க, அந்த யந்திரத்துல ஏதாவது ஒரு சின்ன கட்டு மாதிரி ஆயிட்டா என்ன ஆகும் தெரியுமா? அது நீங்க பூஜை பண்றப்போ ஒரு ஒயர் அறுந்து போன பைக்கு காரை ஓட்டுறது என்ன மாதிரியான ஆபத்தோ அந்த மாதிரியான ஆபத்தை கோளாறு உள்ள யந்திரங்களை வீட்டுல வச்சு பூஜை பண்ணா நமக்கு கிடைக்கும். எல்லாமே மெக்கானிசம் சிஸ்டத்தை பேஸ் பண்ண விஷயம், அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. இதுல நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு, கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு எல்லாமே விளையாட்டாதான் தெரியும். ஆனா நம்பிக்கை இருப்பவர்களும் இதை புரிஞ்சுக்காம இல்ல புரிஞ்சுட்டே புரிஞ்சுக்காத மாதிரி நடிச்சா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால எதெல்லாம் மக்களுக்கு எல்லாருக்கும் ஏற்றதோ, எதனால யாருக்கும் கெடுதல் வராதோ, அந்த மாதிரியான விஷயங்களை மட்டும்தான் நான் செலக்ட் பண்ணி
அதை கேட்குறவங்களுக்கு தரேன். இன்னொன்று, இந்த மாதிரியான விஷயங்களை ஷேர் பண்ணுறதுக்குன்னு ஃபுல் டைம் உட்காரத்துக்கு எனக்கு டைம் கிடையாது. ஜீவசமாதிகளை தரிசனம் பண்ணுறதுனா எனக்கு உயிர், சித்தர்களை பற்றி பேசுறது தான் என்னோட முக்கியமான வேலையே. நடுவில் நடுவில் கொஞ்சம் கேப் வரலாம், சில தடங்கல்கள் வரலாம், ஆனால் அதை மீறி மறுபடியும் சித்தர்களை பேசுறத நான் ஆரம்பிச்சிருவேன். அதுக்கு பெருசாக வியூ வருதா ரெஸ்பான்ஸ் வருதாங்கிறத பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் யார் மகான்கள் சித்தர்களோட வாழ்க்கை வரலாறை திரும்ப திரும்ப கேட்குறாங்களோ, அப்படி கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக கர்ம வினை கழியும். இன்னொரு பிறவிங்கிறது இருக்காது. இன்னொரு பிறவின்னு ஒன்று இருந்தாலும் அந்த பிறவி ராஜயோக வாழ்க்கையாகத்தான் இருக்கும். இந்த பிறவிலேயே எல்லா கர்ம வினையும் கழிக்கக்கூடிய சக்தி அந்த சித்தர்களோட ஆற்றலுக்கு இருக்காது. சாதாரண விஷயம் இல்லை. இப்போ பூஜை பண்ணுற கருங்காலி குச்சி கூட இந்த 48 நாள் டைம் முடிஞ்ச உடனே முக்கியமான சில ஜீவ சமாதிகளுக்கு அந்த மொத்த கருங்காலி குச்சி செட்டு மூட்டையும் தூக்கின்னு போய் பூஜை பண்ணி இன்னும் சக்தியை ஏற்றிட்டு தான் கேட்குறவங்களுக்கு தரப்போகிறேன். அது வேற விஷயம். இறைவன் அருளால் எல்லாம் நல்லபடியாக போயின்னு இருக்கு, இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்கிறது. இப்போ என்னென்னா, அந்த ருத்ராட்ச மாலை, பெரிய சைஸ் சாமி விக்கிரகம், இதெல்லாம் வந்து சேல் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரிஸ்கான விஷயம். ஏன்னா பண்ணால் ப்ராப்பராக அதுக்கு ஏற்ற விதத்தில் நடந்துக்கணும். இன்னொன்று, நான் ஏதாவது ஸ்ரீசக்கரம் இந்த மாதிரியான யந்திரங்கள்லாம் வாங்குறேன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் முருகபூஷணம் மாதிரி விஷயம் தெரிஞ்சவங்க கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட செக் பண்ணி டெஸ்ட் பண்ணி இதில் எந்த கோணலும் இல்லை, கரெக்டாக இருக்குன்னு சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்கப்புறமா தான் அடுத்தவங்களுக்கு அனுப்ப முடியும். எனக்கு இதுக்குன்னு அலைஞ்சுட்டு இருக்க முடியாது. இங்கேருந்து அந்த கோடிக்கு இப்படி பல விஷயங்கள் இருக்குது. ஃபோட்டோ பெரிய சைஸாகவும் இருக்கலாம், சின்ன சைஸாகவும் இருக்கலாம். ஆனால் வீட்டில் பூஜை பண்ணுற விக்கிரகம், வீட்டில் அது சின்ன சைஸாக தான் இருக்கணும், பெரிய சைஸாக இருக்கவே கூடாது. நான் எதையெல்லாம் சேல் பண்ணுவேங்கிறத ஏற்கனவே சொல்லியாச்சு. கேட்குறவங்களுக்கு தரது. எதையெல்லாம் சேல் பண்ண மாட்டேங்கிறதையும் சொல்லணும். ஏன்னா அப்படி சொன்னாதான் அடுத்து அது சம்மந்தப்பட்ட ஃபோன் கால்ஸு என்கொயரிஸு எனக்கு வருது குறையும். அதனால இவ்வளோ விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதாக போச்சு. இப்போ இந்த வீடியோட டாபிக் என்னென்னா தாமரமணி மாலை. இப்போ தாமரைமணி மாலையுடைய மகத்துவத்தை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சோடசலட்சுமி ஸ்லோகத்தை ஒரு 2 நிமிஷம் நம்ம கேட்போம். இந்த ஸ்லோகத்தை கேட்டாலே பலவிதமான தர்திரங்கள் பிரச்சனைகள்லாம் தீரும். ஏற்கனவே இந்த ஸ்லோகத்தை வீடியோவா அடியேன் போட்டு ஆயிரக்கணக்கான பேர் அதை சொல்லி பயனடைஞ்சிருக்காங்க. பர்சனலாகவே எனக்கு நிறைய பேர் கால் பண்ணி மெசேஜ் பண்ணி சொல்லியிருக்காங்க. இப்போ சோடசலட்சுமி ஸ்லோகத்தை முதல்ல நம்ம கேட்போம். ஆதிலட்சுமி நமஸ்தே அஸ்து பரபிரம்மஸ்வரூபிணி யசோ தேகி தனம் தேகி சர்வ காமாம்ச தேகிமே சந்தானலட்சுமி நமஸ்தே அஸ்து புத்திர பௌத்திர பிரதாயினி புத்திரான் தேகி தனம் தேகி சர்வ காமாம்ச தேகிமே வித்யாலட்சுமி நமஸ்தே அஸ்து பிரம்ம வித்யாஸ்வரூபிணி வித்யாம் தேகி கலாம் தேகி சர்வ காமாம்ச தேகிமே தனலட்சுமி நமஸ்தே அஸ்து சர்வ தாரித்ரிய நாசினி தனம் தேகி ஸ்ரீயம் தேகி சர்வ காமாம்ச தேகிமே தானியலட்சுமி நமஸ்தே அஸ்து சர்வாபரண பூஷிதே தானியம் தேகி தனம் தேகி சர்வ காமாம்ச தேகிமே மேதாலட்சுமி நமஸ்தே அஸ்து கலி கல்மஷநாசினி பிரக்யாம் தேகி ஸ்ரீயம் தேகி சர்வ காமாம்ச தேகிமே கஜலட்சுமி நமஸ்தே அஸ்து சர்வ தேவஸ்வரூபிணி அஸ்வாம்ச கோகுலம் தேகி சர்வ காமாம்ச தேகிமே வீரலட்சுமி நமஸ்தே அஸ்து சர்வ காரிய ஜெயப்பிரதே வீரியம் தேகி பலம் தேகி சர்வ காமாம்ச தேகிமே ஜெயலட்சுமி நமஸ்தே அஸ்து பராசக்தி ஸ்வரூபிணி ஜெயம் தேகி சுபம் தேகி சர்வ காமாம்ச தேகிமே பாக்கியலட்சுமி நமஸ்தே அஸ்து சௌமாங்கல்ய விவர்த்தினி பாக்கியம் தேகி ஸ்ரீயம் தேகி சர்வ காமாம்ச தேகிமே கீர்த்தி லட்சுமி நமஸ்தே அஸ்து விஷ்ணுவக்ஷஸ்தலஸ்திதே கீர்த்திம் தேகி ஸ்ரீயம் தேகி சர்வ காமாம்ச தேகிமே ஆரோக்கிய லட்சுமி நமஸ்தே அஸ்து சர்வ ரோக நிவாரிணி ஆயுர் தேகி ஸ்ரீயம் தேகி சர்வ காமாம்ச தேகிமே சித்தலட்சுமி நமஸ்தே அஸ்து சர்வ சித்தி பிரதாயிணி சித்திம் தேகி ஸ்ரீயம் தேகி சர்வ காமாம்ச தேகிமே சௌந்தரிய லட்சுமி நமஸ்தே அஸ்து சர்வாலங்கார சோபிதே ரூபம் தேகி ஸ்ரீயம் தேகி சர்வ காமாம்ச தேகிமே சாம்ராஜ்ய லட்சுமி நமஸ்தே அஸ்து புக்தி முக்தி பிரதாயிணி மோக்ஷம் தேகி ஸ்ரீயம் தேகி சர்வ காமாம்ச தேகிமே ஓம் மங்களே மங்களாதாரே மாங்கல்யே மங்களப்பிரதே மங்களார்த்தம் மங்களேசி மாங்கல்யம் தேகிமே சதா சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதியே சரண்யே த்ரியம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே சுபம் பவது கல்யாணி ஆயுர் ஆரோக்கிய சம்பதாம் மம சத்ரு விநாசகாய
தீபஜோதி நமோஸ்துதே ஓம் யாதேவி சர்வபூதேஷு லக்ஷ்மி ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ ஓம் யாதேவி சர்வபூதேஷு லக்ஷ்மி ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ ஓம் யாதேவி சர்வபூதேஷு லக்ஷ்மி ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமஹ ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமஹ ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமஹ இப்போ மகாலட்சுமியோட அருளால தாமரை விதை மாலையுடைய சிறப்புகளை பார்ப்போம் பல சிறப்புகளை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு இப்போ தாமரை விதை மாலையுடைய சிறப்பு என்னன்னா தாமரை சேத்துல வளர்ந்தாலும் அதுடைய ஒரிஜினாலிட்டியை இழக்காது அதுதான் தாமரையோட சிறப்பு இப்போ பாலோட விஷம் கலந்தா பாலும் விஷமாகும்பாங்க ஆனா தாமரைக்கு எப்படின்னா அசுத்தம் விஷத்தை கூட முறிக்கிற சக்தி இருக்கு தாமரை விதை மாலையை போட்டா மன அழுத்தம் குறையும் இந்த மென்டல் ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறவங்களுக்கு பெஸ்ட் மெடிசன் இதயத்துக்கு பலம் சேர்க்கும் தாமரையில எவ்வளவோ மருத்துவ குணங்கள் இருக்கு தாமரையில இருந்து பல நூறு மருந்துகளை சித்தவே மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவம் தயாரிக்கிறது சில இங்கிலீஷ் மெடிசன்ஸும் தாமரை பூ மூலமா தயாராகுது தாமரையில பல நல்ல விஷயங்கள் இருக்கு இப்போ தாமரை விதைய பவுடராக்கி அதோட கொஞ்சம் பனவெல்லத்தை கலந்து நல்லா தண்ணியில கொதிக்க வச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நாளைக்கு 1 ounce 2 ounce குடிச்சுன்னு வந்தா பல வருஷமா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கிறது மலட்டுத்தன்மையை போக்கக்கூடிய சக்தி தாமரை விதைக்கு இருக்கு தாமரையில இருக்கிற ஒவ்வொரு பார்ட்லயும் பல நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கு இப்போ லைக் கேரளா டைப்ல இருக்கக்கூடிய கோவில்கள் சட்டையை கட்டிட்டு போறோங்கிறது தான் கேரளால நிறைய கோவில்கள்ல ரூல்ஸ் அந்த மாதிரி கோவில் உள்ள சட்டையை கட்டிட்டு மேல ஒரு துண்டை போட்டுன்னு போனோம் இல்ல இடுப்புல துண்டை கட்டின்னு போகணும்னு சொல்றதுக்கு நிறைய அறிவியல் ரீதியா காரணங்கள் இருக்கு அதை பத்தி பல பேர் விளக்கியிருக்காங்க எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த மாதிரி நீங்க ஏதாவது கோவில்ல சட்டையை கட்டிட்டு போறீங்க அப்போ உங்க கழுத்துல தாமர வித மாலை இருக்குன்னா இந்த தாமர வித மாலை என்ன பண்ணும் அப்படியே சூரியனோட சக்தியை ஆகர்ஷணம் பண்ணிப்போம் சூரியனோட சக்தியை அப்படியே இழுத்து உங்களுக்குள்ள டிரான்ஸ்ஃபர் பண்ணும் சூரியனுடைய சக்தி அந்த ஆற்றல் சோலார் பவர் அப்படியே இழுத்து உங்களுக்குள்ள டிரான்ஸ்ஃபர் பண்ணும் அப்போ உங்களுடைய இதயம் பலப்படும் மூளை வந்து இன்னும் ஃப்ரெஷ் ஆகும் தாமரையை மாலையை பொதுவாகவே போட்டுட்டா அதனால மனம் நல்லா சுத்தமாகும் உடம்புல இருக்கிற பல நோய்கள் குணமாகுங்கிறது உண்மை அதுவும் ரொம்ப பழமையான கோவிலுக்கு இந்த மாதிரி தாமரை விதை மாலையை போட்டுண்டு அதுவும் காலையில இந்த 6, 7, 8 அந்த மாதிரியான நேரத்துல அரச மரத்தை சுத்துறப்போ கழுத்துல தாமரை விதை மாலையை போட்டுட்டா அரச மரத்தை சுத்துறது கழுத்துல தாமரை விதை மாலையை போட்டுண்டு பெருமாள் கோவில்ல தரிசனம் பண்றது இல்ல சிவன் கோவில்ல தரிசனம் பண்றது எதுவா இருந்தாலும் விசேஷம் தாமரை வந்து சைவம் வைஷ்ணவம் ரெண்டுத்துலயும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது சிவபெருமான் தங்க தாமரையில் அமர்ந்து ஒரு கையில் செந்தாமரையும் இன்னொரு கையில் நீலத்தாமரையும் ஏந்தி சனகாதி முனிவர்கள் முதலானவர்களுக்கெல்லாம் பல விஷயங்களை உபதேசம் பண்றாருன்னு சைவ உபனிஷத்துகள் சொல்றது அந்த அளவு தாமரை விதை மாலை என்பது மன அழுத்தத்தை போக்கக்கூடியது இந்த பில்லி சூனியோ மாதிரியான பிளாக் மேஜிக் எல்லாம் தாமரை விதை மாலையை பயன்படுத்துறவங்களுக்கு வராது இப்படி பல சிறப்புகள் பல மருத்துவ குணங்கள் மகத்துவ குணங்கள் இந்த தாமரை விதை மாலைக்கு இருக்கு யூஸ்வலா இந்த தாமரை விதை மாலை நாட்டு மருந்து கடையில போனாலே கிடைக்கும் 100 ரூபாய் கொடுத்தா கிடைக்கக்கூடிய விஷயம் தாமரை விதை மணி மாலை என்ன 54 பீட்ஸ் தான் இருக்கும் நாட்டு மருந்து கடைகள்ல நமக்கு வந்து எப்போதுமே இந்த அறகுறையா பண்றதுங்கிறது பிடிக்காது எல்லாம் பர்ஃபெக்ஷன் கரெக்டா இருக்கணும் நம்ம ஒரு மணி மாலைன்னு வாங்குறோம்னா 108 மணி இருக்கணும் இப்போ இந்த தாமரை விதை மணி மாலையை வச்சு முக்கியமா பண்ண வேண்டிய ஜபம் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமக அத ஒரு 108 தடவை சொல்றதுக்கு 5 நிமிஷம் ஆகுமா அதுல கூட என்ன சோம்பேறித்தனம் 54 சொல்லுக்கிறது 108னா 108 பண்ணணும் அப்பதான் சைக்கிள் கம்ப்ளீட் ஆகும் 1008 முடியலனாலும் அட்லீஸ்ட் 108 பண்ண வேணாமா தாமரை விதை மணி மாலையை பயன்படுத்துறதே விசேஷம் அதுவும் குறிப்பா அதுக்குன்னு சில பூஜை முறைகள் அதுக்குன்னு சில விரத முறைகள்லாம் இருந்து அதுல முக்கியமான சில மந்திரங்களை உரி ஏத்திட்டு நம்ம அதுக்கப்புறமா பயன்படுத்துறப்போ அதோடைய பலன்கிறது மகத்துவம் வாய்ந்தது அடியன் வந்து 108 மணி உள்ள தாமரை விதை மணிமாலை 108 பீட்ஸ் தாமரை விதை மணிமாலைய
வெறும் 150 ரூபாய்க்கு தரேன். ஆனால் உடனே இது கிடைக்கணும்னு நினைச்சா கிடைக்காது. இதுக்குன்னு சில ப்ராசஸ் இருக்கு. கருங்காலி குச்சி மாதிரி இதுக்கும் 48 நாள் நீங்கள் வெயிட் பண்ணமான்னு நினைக்க வேணாம். 48 நாள் வேணாம், 16 நாள் போகும். இந்த மாதம் 14ஆம் தேதி அமாவாசை வருது, 29 பௌர்ணமி வருது. அந்த 16 நாளும் அடியேன் விரதம் இருந்து உரிய ஆச்சாரங்களோடு இந்த சோடசலட்சுமி ஸ்லோகம்னு இப்போ சொன்னேன்ல, ஆதிலட்சுமி நமஸ்தே அஸ்து, அந்த ஸ்லோகத்தை காலையில 16 தடவை, சாயங்காலம் 16 தடவை, அப்படி தொடர்ந்து 16 நாளைக்கு சொல்லி தாமரமணி மாலையில அந்த சக்தியை உரியேத்தி அதோட புருஷ சூக்தம் ஸ்ரீ சூக்த பாராயணம் மாதிரியான விஷயங்களும் வேத பண்டிதர்களை வச்சு சொல்லி பூஜை செய்து தாமரைமணி மாலையை உங்களுக்கு அனுப்புவேன். இவ்வளோ ப்ராசஸ், 108 மணி இருக்கிற தாமரை விதை மணி மாலை வெறும் 150 ரூபாய். இதில் இவ்வளோ பூஜை வேற வேத பண்டிதர்களெல்லாம் வச்சு பண்ண போகிறது, ரொம்ப சீப்பாக இருக்கிற மாதிரி இருக்கேன்னு நீங்கள்லாம் நினைக்கலாம். எப்போதுமே இந்த பூஜைக்கு அதுக்கப்புறம் இந்த மந்திரம் சொல்கிறதுக்கு இதுக்கெல்லாம் இவ்வளோ ரூபா கொடுங்கன்னு நான் கேட்க மாட்டேன். உங்களுக்காக என்ன தட்சிணை கொடுக்குறோன்னு விருப்பப்படுறதோ கொடுங்க, அது அவங்க அவங்களோட ஓன் சாய்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். காரணம் என்னன்னா, சாஸ்திரம் சொல்வது இதைத்தான். எப்போதுமே ஒருத்தருக்காக அடுத்தவர்களுடைய நலனுக்காக பூஜை பண்றப்பயோ இல்ல இந்த மந்திர உபதேசம் பண்றப்பயோ இவ்வளவு ரூபாய் வேணும்னு கேட்டு வாங்கக்கூடாது. அப்படி கேட்டு வாங்கினா கர்ம வினை எனக்கு ஹெவியா வருங்கிறது சாஸ்திரம். அதே சாஸ்திரம் தான் குருதட்சிணை கொடுத்துட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணா முழுமையான பலன் கிடைக்கும், இல்லைன்னா முழுமையான பலன் கிடைக்காதுன்னு சொல்றது. இப்போ ஒவ்வொருத்தருக்காகவும் நான் பூஜை பண்றப்போ, ஒவ்வொருத்தருக்காகவும் நான் மந்திர தீட்சை யூடியூப்லயோ இல்ல நேர்லயோ கொடுக்கறப்போ, அந்த மந்திர தீட்சை கொடுக்கறதுக்கு இல்ல பூஜை பண்றதுக்கு அப்படி எல்லாம் தட்சணைன்னு வாங்குறேன் இல்ல, அப்படி ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் தட்சணை வாங்குறப்போ அவங்க கர்ம வினை பாவத்தோட ஒரு பகுதியை நான் சேர்த்துதான் வாங்கிக்கிறேன். ஸோ அந்த கர்ம வினையெல்லாம் கழிக்கிறதுக்குனே நான் சில விசேஷமான பூஜைகள் சில விசேஷமான மந்திரங்கள்லாம் தினமும் பண்ண வேண்டியதா இருக்கு. ஏன்னா உலக நன்மைக்காக பண்ணணும், அடுத்தவர் நன்மைக்காக இது பண்ணணும்னா சில விஷயங்கள் நம்ம ஏத்துண்டு தாங்கிட்டு தான் ஆனும், அது ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இந்த தாமரை விதை மணி மாலை இந்த மாதம் 14ஆம் தேதியிலேருந்து ஆரம்பித்து 29ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்து 16 நாட்கள் பூஜை செய்து உங்களுக்கு தருவேன். அந்த தாமரை மணி மாலையுடைய ரேட்டு 108 மணிகள் உள்ளது, வெறும் 150 ரூபாய் தான். கொரியர் சார்ஜ் அது தனி. இது வெறும் தாமரை விதை மணி மாலை மட்டும் வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா அடிஷ்னலாக நானே ஒரு லக்ஷ்மி படத்தை அனுப்புவேன். இது வந்து எப்படின்னா அன்பிரோக்கபிள் ஃபேப்ரிக்ல ஃப்ரேம் பண்ணி தருவேன், பின்னால் ஒரு ஸ்டாண்ட் இருக்கும், உடையவே உடையாத படம். ஸோ ஒரு லக்ஷ்மி, அழகான லக்ஷ்மி படம் உங்களுக்கு கூட சேர்த்து அனுப்புவேன். அதோட இப்போ சொன்னேன்ல இந்த ஆதி லக்ஷ்மி நமஸ்தே அஸ்து பரபிரம்மஸ்வரூபிணி யசோதேயி தரம் தேயி சர்வகாமாம்ச தேயி மேலே இந்த 16 லக்ஷ்மிகளை போற்றக்கூடிய துதி, அந்த ஸ்லோகத்தை தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்திலையும் டைப் பண்ணி சின்ன பேக்கெட் சைஸ் புக்காகவும் அனுப்புவேன். இப்போ வெறும் தாமரை விதை மணி மாலை மட்டும் போகும் அப்படின்னு நினைக்கிறவங்க 150 ருபீஸ் ப்ளஸ் கொரியர் சார்ஜ், அதை மட்டும் அனுப்பினா போகும். அதை தவிர இந்த பூஜைக்கான தட்சணை உங்களுக்கு என்ன தோன்றதோ அனுப்பலாம், இல்லைன்னா தட்சணை எல்லாரும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, வெறும் இந்த மாலைக்கு மட்டும் கொடுத்தாலே போகிறோம், அது இவர் ஓன் விஷ். சப்போஸ் இந்த லக்ஷ்மி படம் அதோட இந்த ஸ்லோகம் இந்த விஷயங்கள் எல்லாம் செட்டாக வேணும்னா அது வந்து ஒரு 450 ருபீஸ் ஆகும், கொரியர் சார்ஜ் தனி. ஸோ மாலை மட்டும் வேணுமா இல்லை லக்ஷ்மி படம் ப்ளஸ் இந்த ஸ்லோக காப்பி புக்கா எல்லா விஷயமும் சேர்ந்து வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸோடு டிஸ்கஸ் பண்ணிட்டு நிதானமாக எனக்கு SMS அனுப்பலாம். ஏற்கனவே நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம் அந்த பிரணவ பாத்திரத்தை பற்றி. பிரணவ பாத்திரம், அக்ஷய பாத்திரம், தாராதேவி பாத்திரம்னு பல பேர் இருக்கு. இதோட சவுண்டு எப்படின்னா நம்முடைய 7 சக்கரங்களை தூண்டக்கூடியது, முடக்கவாதம் பக்கவாதம் மாதிரி பல நோய்களை இந்த சத்தம் வந்து குணப்படுத்தும். அதோட மட்டும் இல்லாம இந்த சவுண்டு நமக்குள்ள ஒரு பெரிய பாசிட்டிவ் வைப்ரேஷனை கிரியேட் பண்ணும். பல பேர் இந்த மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த சவுண்டு மூலமா ட்ரீட்மெண்ட் கொடுத்து எவ்வளவோ பேரோட மென்டல் இல்னஸ் குணமாயிருக்கு, பல அற்புத விஷயங்களை செய்யக்கூடியது. இந்த பாத்திரத்துல ஒரு 10 ரூபாயை போட்டுட்டு அப்புறம் அதை செலவு பண்ணாம நீங்க பத்திரப்படுத்தி வச்சீங்கன்னா பணம் பெருகிட்டே இருக்கும். இந்த பாத்திரத்துல எந்த ஒரு பொருளை போட்டாலும் அதோடைய பலன்கிறது பல மடங்கு பெருகும்.
இப்போ இந்த பாத்திரம் வந்து இந்த குவாலிட்டியில் வாங்கணும்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ், காஸ்ட்லி, எல்லாராலையும் வாங்க முடியாது. ஸோ இதை வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க என்கிட்ட கேட்கலாம், கெயிட் பண்ணுறேன். ஆனால் இந்த வாஸ்து மீன், சிரிக்கிற புத்தர் பொம்மை, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் லட்சக்கணக்கில் கொடுத்து சில பேர் வாங்குறாங்க இல்லை, பணம் வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். அப்படி பண்ணுறதுக்கு இது எவ்வளவோ பெட்டர். ஏன்னா நிச்சயமாக வாஸ்து மீன் அளவு, லாஃபிங் புத்தா அளவெல்லாம் இது வந்து எக்ஸ்பென்சிவ் கிடையாது, கொஞ்சம் ஓரளவு ரீசனபிள் தான். இதை வாங்குறோன்னு விருப்பம் இருக்கிறவங்க, பணம் இருக்கிறவங்க தனியாக அப்புறம் காண்டாக்ட் பண்ணோன்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம், நான் கெயிட் பண்ணுறேன் இந்த விஷயத்துக்கு. அது தனி டாபிக், அப்புறம் பார்த்துக்கலாம். சொல்ல வர விஷயம் என்னென்னா, இப்போ இந்த பாத்திரத்தை ஆயிரக்கணக்கில் கொடுத்து விலைக்கு வாங்குறது எல்லாராலையும் முடியாது. ஆனால் 150 ரூபாய் விலை இருக்கிற தாமரை விதை மணி மாலையை இந்த பாத்திரத்தில் போட்டு சுற்றி நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அப்புறம் அதை யூஸ் பண்ணுறீங்கன்னா இதனுடைய பலன் பல மடங்காக பெருகும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஸ்படிகமணி மாலை இல்லை கருங்காலி மாலையெல்லாம் நம்ம கழுத்தில் போட்டு எத்தனை வருஷம் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் தாமரை விதை மணி மாலை இருக்குல்ல, அதை வந்து பக்குவமாக பார்த்து பயன்படுத்தணும். பணத்தை எப்படி நம்ம பத்திரமாக பாதுகாக்கிறோம் அந்த மாதிரி பாதுகாக்கணும். பூஜை நேரம் கோவிலுக்கு போகிற நேரங்கள் தவிர மீதி நேரம் கழுத்தில் போட்டுக்காதீங்க, ஜெபம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுங்க. பணம் வைக்கிற இடத்துல ஒரு தாமரமணி மாலையை வச்சுக்கலாம், தனியாக பூஜை பண்ணுறதுக்கு வேணால் நீங்கள் ஒரு தாமரமணி மாலையை வச்சுக்கலாம். அப்படி வந்து நம்ம ரொம்ப யூஸ் பண்ணாமல் இருக்கிற பட்சத்தில் இந்த தாமரை விதை மணி மாலை நிறையா நாள் வரும். ரொம்ப போட்டு யூஸ் பண்ணோம்னா சீக்கிரம் அந்த நூலுங்கிறது உளுத்து போயிடும். அப்படி போனாலும் மறுபடியும் நூல் கோத்துக்கலாம், பிரச்சனையும் இல்லை. என்ன இந்த விலைன்னு பார்த்தா 150 ரூபாய் தான், அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனாலும் அதுக்காக நம்ம அலட்சியமா இருக்க முடியாது. அதனால பக்குவமா பயன்படுத்தினா இந்த தாமரை விதைமணி மாலை மூலமா பல நல்ல விஷயங்கள் நடக்கும். அதுவும் இவ்வளவு தடவை இந்த சோடசலட்சுமி ஸ்லோகத்தை சொல்லி, புருஷ சுக்தம், ஸ்ரீ சுக்தம் மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லி அந்த பவரை உரியேத்தி அக்ஷய பாத்திரத்தில் உள்ள அந்த தாமரை விதைமணி மாலையை போட்டு சுத்தி இன்னும் அதுக்கு பவரை கொடுத்து இத்தனை விஷயங்கள் பண்றப்போ அப்ப அதனுடைய சக்திங்கிறது அதீதமா இருக்கும். இந்த தாமரை விதைமணி மாலை உங்களுக்கு வேணும்னா அதுக்கான ப்ராசஸ், இப்ப நீங்க லோக்கல்ல இருக்கீங்கன்னா வீட்டுக்கு வந்துதான் வாங்கிக்கணும், வெளியூர் இல்ல வெளி ஸ்டேட்னா கொரியர் சர்வீஸும் உண்டு. அதே சமயத்துல இப்ப இதை வாங்கணும்னா முதல் விஷயம் போன் பண்ணி கன்ஃபர்மேஷன் பண்ணணும். நீங்க போன் பண்ற நேரத்துல நான் ஏதாவது ஷூட்டிங்ல இருந்தேன்னாலோ இல்ல வேற ஏதாவது வேலையில இருந்தேன்னாலோ என்னால எடுக்க முடியாது. ஸோ ஸ்க்ரீனில் வர 8838386460 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்க, இல்லைனா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. கருங்காலி குச்சி வாங்கணும்னா 48 நாள் எல்லாரும் வெயிட் பண்ணி ஆனோம். இது வந்து டிசம்பர் 14 29 வரைக்கும் சேர்த்து மொத்தமே 16 நாள் தான். அந்த 16 நாள் பூஜைக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன ராசி நட்சத்திரமாக இருந்தாலும் நீங்கள் அதை போட்டுண்டா நல்லது தான் நடக்கும். இந்த பொங்கல் டயத்துக்குள்ளே அடுத்த நியூ இயர் டைத்துக்குள்ள நமக்கு இந்த கருங்காலி குச்சி மாதிரி ஏதாவது வந்தா நல்லா இருக்குமே, கொஞ்சம் தள்ளி போறதேன்னு சில பேருக்கு வந்து வருத்தம் இருந்திருக்கலாம். ஆனா அந்த 48 நாள் ப்ராசஸ முடிச்சுட்டு அப்புறம் யூஸ் பண்ணாதான் உங்களுக்கு முழுமையான நன்மை நடக்கும். அதனால அது கொஞ்சம் லேட் ஆகும். ஆனாலும் அதுக்கு முன்னாடி இந்த தாமரை விதை மணி மாலையை வாங்கணும்னு நினைச்சா விருப்பப்படுறவங்க என்னை காண்டாக்ட் பண்ணலாம். அது இதுவரைக்கும் ஸ்படிக மாலை, இந்த கருங்காலி குச்சி, விநாயகர் தேங்காய், விநாயகர் சங்கு, அந்த மாதிரியான விஷயங்களை என்கிட்ட வாங்கினவங்களே நிறைய பேர் இந்த தாமரை விதை மணி மாலைக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க. அதை தவிர புதுசாகவும் சில பேர் என்னை காண்டாக்ட் பண்ணுவாங்க. அதே சமயத்தில் கேட்குறவங்க எல்லாருக்கும் என்னால் பண்ண முடியுமான்னு தெரியாது. ஸோ ஒரு குறிப்பிட்ட லிமிட்டேஷன் வரைக்கும் தான் என்னால் புக்கிங்கிறது எடுத்துக்க முடியும். ஒரு குறிப்பிட்ட லிமிட்டு தாண்டியாச்சுன்னா அதுக்கப்புறம் இன்னொரு 1 மாதம் கழிச்சோ 2 மாசம் கழிச்சோ அடுத்த பேட்ச்சில் தான் என்னால் புக்கிங்கை எடுத்துக்க முடியும். இது வந்து சீப்பான விஷயம்னு நம்ம இருந்துட வேணாம், 100 ரூபாய் 150 ரூபான்னு. இதனுடைய சக்திங்கிறது மற்ற எல்லாத்த விட அதீதமானது. இதை வாங்கி ப்ராப்பரா பக்தியோட யூஸ் பண்ணி இந்த மாலையை வச்சு தினமும் நம்ம நாராயணனையும் லக்ஷ்மியையும் ஆராதித்தால் நிச்சயமா அதனால நல்லதுங்கிறது அதீதமாக நடக்கும். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. நன்றி, வணக்கம்.